வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம், குங்குமம், அந்த குங்குமம் கீழே கொட்டிட்டால் நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பெண்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கோயிலுக்கு விளக்கேற்றுறதுக்காக போகிறாங்க. கோயிலுக்கு போனால் விளக்கேற்றுவோம் இல்லையா, அப்படி விளக்கேற்றிட்டு விளக்கெல்லாம் நமக்கு ரொம்ப திருப்தியாக ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அந்த திரியெல்லாம் பிழிஞ்சு கரெக்டாக ஏற்றி விட்டு அந்த கையை என்ன பண்ணுவாங்க, அப்படியே கோயில் செவத்தில் தடவிட்டு தொடச்சிட்டு வந்துடுறது. அது ரொம்ப தப்பு. அது இங்கேருந்து போகும்போதே ஒரு விளக்கு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி முதக்கொண்டு எடுத்துன்னு போகிறீங்க. கையோடு ஒரு சின்ன கைப்பிடி துணியை எடுத்துகிட்டு விடுங்க, கையை அங்கே போய் பண்ணி அதில் தொடச்சிக்கலாம். கோவிலில் இந்த மாதிரி எண்ணெய்களையோ இதுலையும் அசுத்தம் பண்ணுறது நமக்கு காரிய சித்தி ஆகாது. அதனால் இனிமேல் விளக்கு, திரி, எண்ணெய் எல்லாம் கொண்டு போகும்போதே ஒரு துணியை கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுங்கள், கையை நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு கையை தொடச்சிட்டு அந்த துணியை கொண்டு வராதிங்க. அங்கேயே வச்சிங்கன்னா வேறு யாராவது கூட ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க, அதில் ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும், ஒரு மனிதாபிமானம் இருக்கும். அடுத்த வாட்டி வேறு துணி எடுத்துன்னு போய்க்கலாம். இதை செய்தால் மற்றவர்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே வரும். குங்குமம், குங்குமம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பேசும்போது குங்குமம்னு சின்னதாக முடி பேசிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. உலகத்திலேயே முதல் முதலாக குங்குமம் அப்படி உருவாக்கப்பட்டது எங்கன்னா, நான் வணங்கக்கூடிய காமாக்கியா, அதாவது அசாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவிகிட்ட தான் முதல் முதல் குங்குமம் உருவாச்சு. அம்பாளுடைய குருதின்னு சொல்லப்படுறது கதையில், குருதினா ரத்தம், அதனால் வந்ததுங்க. அப்புறம் இந்தியாவில் மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் குங்குமங்கிறது வந்து அது எல்லாரும் மங்களகரமாக வச்சுக்கணும், அதுவும் பெண்கள் வைக்கணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முதல் முதலாக காமாக்கியா குங்குமம் தான். இதை பற்றின ஒரு நாலஞ்சு வீடியோ ஏற்கனவே வந்துடுது, இதனால் இந்த டாப்பிக்காக அதை சொல்கிறேன். இப்பேற்பட்ட குங்குமம், அதாவது நம்ம இடத்துலையே நம்ம வீட்லேயே விலை மதிப்பில்லாத பொருள் எது அப்படின்னா, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல விபூதி, திருநூறு இருக்கு இல்லையா, அது விலை மதிப்பில்லாததுன்னு சொல்கிறாங்க. அது வீட்டில் இருக்குதுன்னா அதுதான் விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாம். ரெண்டாவது எதை சொல்கிறாங்கன்னா குங்குமத்தை சொல்கிறாங்க. முதல்ல சிவபெருமானுக்கு, அடுத்தது குங்குமம். இதுதான் வந்து ரெண்டுமே விலை மதிப்பற்ற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை நமக்கு இலவசமாக தராங்க வச்சுக்கோங்க. ஏன்னா விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை உனக்கு தராங்க, அது ஒரு தெய்வீக பிரசாதம். அதில் மங்களம்னு எதை சொல்கிறாங்கன்னா குங்குமத்தை தான் சொல்கிறாங்க. அதுதான் மங்களம், விபூதியை சொல்லலை மங்களம்னு, குங்குமத்தை தான் மங்களம்ன்றாங்க. அதை இட்டாக்க அதோடைய மரியாதை தனி. இப்பேற்பட்ட ஒரு குங்குமம், இதை நம்ம என்ன பண்ணுறோம், நெத்தியில் பயன்படுத்திக்கிறோம், வீட்டு வாசலெல்லாம் குங்குமம் வைக்கிறோம். அந்த நிலைக்கதவுக்கு, அதாவது மரியாதை கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வீட்டோடைய நிலைக்கதவுங்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம், அதுக்கு குங்குமம் வைக்கிறோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கெலாம் இப்போ யாரும் குங்குமம் வைக்கிறது இல்லை, எல்லாம் வந்து ஸ்டிக்கராக போச்சு, பெயிண்டாக போச்சு. அதனால் அதெல்லாம் தாண்டி குங்குமம் சிலதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், நெத்திக்கு பயன்படுத்துகிறோம். சுவாமி படங்களுக்கெல்லாம் கூட சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிறோம். இப்போது சமீபத்தில் ஒரு வீட்டில் நான் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அங்கே பார்த்தா சாமி படத்தில் எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க, எல்லா சாமிக்கும் ஸ்டிக்கர் போட்டு. ஏன் அதை கொஞ்சம் சந்தனம் வச்சு வைக்க வேண்டானா, இல்லை சாமி அது கொஞ்சம் இதாக இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது டக்கு டக்குன்னு ஒட்டிட்டோம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப ரொம்ப போகுது அது ஒரு பக்கம், சரி அது போகட்டும். ஆக குங்குமம் இது இதெல்லாம் தாண்டி ஒரு சுமங்கலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு எது மரியாதையான விஷயம்னா குங்குமம் தான், அப்புறம் தான் பூ. இப்போ சுமங்கலி அப்படின்னா அங்கே வந்து குங்குமம் இருக்கணும், இருந்தால் தான் அது சுமங்கலி. அந்த சுமங்கலின்னு நீ வாயில் சொல்கிறதெல்லாம் யாரும் எடுத்துக்கிறது இல்லை, குங்குமம் இருக்கான்னு பார்ப்பாங்க. நெத்திலையும் நம்ம தலையிலையும் சிந்தலையிலையும் இருக்கணும், வகுடில். அதுதான் வந்து மரியாதை. அப்பேற்பட்ட உயர்ந்த குங்குமம் சந்தர்ப்பத்தில் தவறி கீழே விழுந்துடும், கீழே கொட்டிடும். அதுதான் இப்போ நம்ம சப்ஜெக்ட், நல்லதா கெட்டதா. நிறைய வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெரியவங்க குங்குமம் கொட்டினா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து வச்சுருவாங்க, ஆனால் குங்குமம் கொட்டினால் நல்லது அல்ல. அதாவது மனசை சாந்திப்படுத்துறதுக்காக பெரியவங்க சொன்ன வார்த்தை அது. ஆனால் மங்களகரமான குங்குமம் கீழே கொட்டிடுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சுபம் கிடையாது. ஏன்னா மங்களம் அது, ஐஸ்வர்யம், ஒரு ஒரு அந்தஸ்து. இது கை தவறி கொட்டினா எப்படி நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியும், நல்லது இல்லை. ஆக குங்குமம் கொட்டினால் ஏதோ ஒரு சங்கடம் வரும், ஏன்னா நிறைய இருக்குது சாஸ்திரத்தில் குங்குமம் கீழே கொட்டினா என்னெல்லாம் அந்த குடும்பத்தில் நடக்குன்னு அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு சங்கடப்படுத்த விரும்பலை. சரி கொட்டிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், சந்தர்ப்பத்தில் குழந்தை தட்டி விடுது, நம்ம எடுப்போம், நெத்தியில் எடுப்போம், டக்குன்னு கீழே விட்டுடும், இல்லைனா இங்கேருந்து ஒரு பொருள் எடுக்கும்போது குங்குமம் கீழே விழுந்துடும், இப்படிலாம் விழுந்ததுனாக்கா நமக்கு சங்கடம். முதல்ல
அது அதுக்கு பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி குங்குமத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்னு வீட்டில் சொல்கிறேன். நிறைய இடங்களில் பார்க்குறோம் குங்குமச்சிமிழ்னு ஒன்று இருக்கும், அதில் குங்குமம் வைப்பாங்க, அதில் வைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு டிசைன் பண்ணி கீழே அதோடைய பாட்டம் சின்னதாக இருக்கும், அப்படின்னா கீழே விழுந்துடும். அது ஏதோ நம்ம கிஃப்ட் கொடுக்குறதுக்கு வைக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். வெள்ளி குங்குமச்சிமிழ்னு வச்சுருந்தோம்னா அது நிறைய பேர் வீட்டில் சாமிகிட்ட இருக்கிற பீரோல் தான் இருக்குது வெள்ளி குங்குமச்சிமிழ். அது எதுக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, இல்லைங்க குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு. குங்குமம் போட்டு எங்கே வைக்கிறாங்க? குங்குமம் போட்டு பீரோல் வச்சுக்கிறாங்க. நிறைய வீட்டு குங்குமச்சிமிழ் அப்படி தான் இருக்குது. அது அதை ரொம்ப பத்திரப்படுத்துகிறோன்ற பேரில் அது உள்ளே தான் கடைசி வரைக்கும் கண்ணால் பார்க்குறதே கிடையாது. அதை ஒரு தடவை கூட நான் ஒரு பத்திரிக்கை வைக்கிறது போது ஒரு இது கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வீட்டு பூஜைக்கு வெள்ளி குங்குமம் வச்சு நான் தான் பூஜை பண்ணி கொடுத்தேன். என்னன்னு கேட்டால், இல்லை சாமி வெளியில் கொண்டு வரேன், எங்கேயா விட்டுட்டு போயிட்டோம்னா அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு அதை வாங்குகிறோம்? அவ்வளோ ஐஸ்வர்யம், அது தூக்கிமே இப்படி வச்சிடறாங்க, அது போட்டோம். அப்படி இந்த குங்குமத்தை, அந்த குங்கும சிமிழ், குங்குமம் வைக்கிறது இருக்குது பார்த்திங்களா, இரும்பு நம்ம இதிலெல்லாம் வச்சுருப்போம், அது வந்து பாட்டம் சின்னதாக இருந்தால் நிறைய வாட்டி கீழே விழ தான் செய்யும். முதல்ல அதெல்லாம் எப்படி வைக்கணும்னா, அகண்ட பாத்திரம் சின்னதாக இருந்தாலும் கீழே அகண்டிருக்கணும். சாமானியமாக வந்து இப்படி கைப்பட்டால் விழக்கூடாது. அந்த பாட்டம் வந்து அப்படி இல்லாதத மாதிரில குங்குமத்தை பயன்படுத்துங்க. அதுதான் முதல் விஷயம். கண்ணாடியில் பீங்கானில் குங்குமத்தை பயன்படுத்தாதீங்க. ஏதாவது ஒரு பித்தளை கிண்ண மாதிரி இது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் நீங்கள், அதில் பயன்படுத்துங்க. இல்லைன்னா மண் அகல் இருக்கு பாருங்கள், அது மடக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் சப்புன்னு, அதாவது அப்படி உட்கார்ற மாதிரி உள்ள பாத்திரம் மாதிரி இருந்தால் குங்குமத்தை அது மாதிரி பயன்படுத்துங்க. விபூதி குங்குமம்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு பத்து வாட்டி விழுதுன்னா ஒரு நாலு வாட்டி தான் விழும், மீதியெல்லாம் அந்த பேலன்ஸ்லாம் நின்றுடும். எப்பயாவது தான் அது மாதிரி ரொம்ப தவறி விழும். இது மாதிரி முதல்ல அதை மாற்றிக்கிங்க. அதை தவிர நமக்கு நம்ம வீட்டில் குங்குமம் கொட்டிடுச்சு, என்ன பண்ணணும்? அந்த குங்குமத்தை வாரி திரும்பியும் எந்த கிண்ணமோ அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த கொட்டின இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த முதல்ல சுத்தமாக தொடச்சி எடுங்க. ஒரு ஈர துணி போட்டு சுத்தமாக தொடச்சிடுங்க. காலை மெரிச்சிடக்கூடாது அந்த இடத்துல. சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கோலம் இடுங்க. ஒரு நல்ல மங்களகரமான கோலம் போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க. கொட்டின இடத்துக்கு தோஷம் சரியாக போச்சு. இப்போ கொட்டினது ஏதோ ஒரு அவசகணம் இல்லையா? இந்த குங்குமத்தை என்ன பண்ணுங்கன்னா, தண்ணியில் கரைச்சி ஏதாவது ஒரு மரத்தில் ஊற்றி விடணும். அல்லது நம்ம வீட்டில் வந்து ஃப்ளாட்டு மாதிரி இருக்கிற மரம் கிடையாதுன்னா செடி வச்சுருவோம், அதில் ஊற்றிடுங்க. இதை ரெண்டும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு கோமியம் வீட்டில், அதாவது கோமியம் எடுத்து தெளிக்கலாம் இல்லையா. பன்னீரில் மஞ்சப்பொடி கலந்து, குறிப்பாக கஸ்தூரி மஞ்சப்பொடி கலந்து வீடு புறம் தெளித்து விட்டுடுங்க. தெளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். நம்ம குடும்ப தலைவர் யார் இருப்பாங்களோ, அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய யாரதில் அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை, வேறு எதுவும் பண்ண வேணாம், இது போதும். எந்த தோஷமாக இருந்தாலும் சரியாக போயிடும். இந்த மூன்று காரியத்தை இப்படி கொட்டிட்டு அப்படின்னா இதை செய்யணும். கொட்டாமல் இருக்கிறதுக்கு முதல்ல வழி தேடுங்க, அதை மீறி கொட்டும். நான் தான் சொல்லியிருக்கேன், வாசகாலில் வந்து நம்ம இப்போ ஆயிரம் வாட்டி நடந்திருப்போம், நமக்கு ஒரு தடவை இடிக்கும் அந்த வாசகால், நம்ம காலை தட்டும், ஆயிரம் வாட்டி போயிருப்போம். அதுக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் நான். அதே மாதிரி அதெல்லாம் மீறி நடந்ததுனால் இப்படி ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க. இதே தான் விபூதி கொட்டினாலும் இதே தான். அதே மாதிரி பூஜை அறையில் வந்து மஞ்சப்பொடி கொட்டினாலும் இதே பண்ணுங்கள். சமையல் ரூமில் வந்து மஞ்சப்பொடி கொட்டினா அது நீ ஒன்றும் இது இல்லை, அது அடிக்கடி தூக்கி சண்டையில் கொட்டுறது வைக்கிறது எல்லாம் நடக்கும் நிறைய வீட்டில், அது கணக்கு வேறு. பூஜை அறைக்கு உண்டான பொருட்களில் இப்படி நடக்கும்போது இந்த மூணுத்துக்குமே இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய சாபங்கள் வராது, அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களை அண்டாது. அது ஏதாவது ஒன்றுன்னா பயப்படவே தேவையில்லை, ஏன்னா நம்ம உடனே அதுக்கு சாந்தி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதுதான், இதை செய்துட்டால் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் குடும்பத்தில் கஷ்டமோ அல்லது அதனால் ஏற்படுற சாபமோ வராது. ஆனால் குங்குமம் கொட்டாமல் இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்குங்க. பொதுவாக சொல்லுவாங்க, அது வீட்டுக்கு யார் வந்தாலும் குங்குமம் கொடுத்து பழகுங்க. வீட்டுக்கு யாருனா வந்தால் உடனே குங்குமம் கொடுங்க. பெண்கள் வந்தாங்கன்னா குங்குமம் கொடுங்க, ஆண்கள் வந்தால் விபூதி கொடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சம்பிரதாய முறைகள், இதெல்லாம் அனுகிரக ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். எத்தனை பேருக்கு நீங்கள் குங்குமம் கொடுக்குறீங்களோ அத்தனை நன்மைகள். நான் சொன்னேன் மிக விலை மதிப்பற்றது. குங்குமத்தை பற்றி நிறைய பேசலாம், நான் நாலஞ்சு வீடியோ போட்டுவிட்டேன். சரி, இருந்தாலும் சமீபத்தில் கொஞ்சம் பேர் கேட்டிங்கன்றனால தான் திரும்பியும் அதே விஷயத்த சொல்லியிருக்கேன். குங்குமம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம், அற்புதம். அதை கொட்டாமல் பார்த்துங்க. கொட்டிட்டா இப்படி ஒரு பரிகாரம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.